ஹாய்ஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ப்ரோ கபடி சீசன் 9க்கான ஷெட்யூல் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த ப்ரோ கபடி சீசன் 9க்கான ஷெட்யூல் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முந்த குட்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத அமைத்துக்கோங்க. அப்படினா தான் ப்ரோ கபடி பற்றின அப்டேட் நீங்கள் ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முந்த குட்டி நிறைய பேர் என்னோட ஃபேஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோட இருப்பீங்க. உங்கள் ஃபேஸை கமிச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறையவே கமெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்திருந்தது. ஆனால் நான் என்னோட ஃபேஸை கமிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான வீடியோங்க. ஒரு பாலைவனத்துல போய் நாங்க விளாக் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது சுத்தி ஒரு 20 கிலோமீட்டருக்கு பாலைவனம் தான். அது அந்த மண் ஃபுல் அண்ட் ஃபுல் சகப்பு கலரா இருக்கும். ஒரு சில ஃபுட்டேஜ் இங்க ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க. வேற லெவல்ல இருக்கு அந்த பிளேஸ். இந்த இடத்த போய் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடிச்சோன்னு அந்த வீடியோ பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. நாங்க நினைச்சதை விட அந்த வீடியோ பிரமாதமா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது. நம்ம தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க லைக் பண்றீங்களா ஷேர் பண்ணீங்களா தெரியாது, பட் அந்த வீடியோ பாருங்க. உண்மையிலே வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இடத்த பத்தி நீங்க நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் விளாக் மாதிரி அது இருக்காது. இடத்த பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அகழ்வாராய்ச்சி பணிகளை பத்தி, அந்த மண் எதுக்கு சகப்பு கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த வீடியோல பேசிருப்பேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. ஓகே வாங்க, அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோ கபடி சீசன் 9க்கான ஷெட்யூல் எப்போ வரும்னு சொல்லிட்டு ப்ரோ கபடி இன்ன வரைக்குமே அஃபிஷியலாக சொல்லல. நிறையவே லீக்ஸ் அண்ட் ரூமரா தான் இருக்கு. பட் இந்த லீக்ஸ் அண்ட் ரூமரா நம்ம பெருசா நம்ப முடியாது. ஏன்னா இப்படி தான் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் ஜூலை 29 சொன்னாங்க, நடக்கல. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி சீசனை அக்டோபர் 22 நடக்குன்னு சொன்னாங்க, பட் நடக்கல. அதனால நம்ம இப்போ வரைக்குமே ப்ரோ கபடி சொல்ற நியூஸ் மட்டும்தான் நம்ப முடியும். வேற எந்த ரூமர் வந்தாலுமே நம்மளால பெருசா நம்ப முடியாது. பட் ஆனாலுமே இந்த நியூஸ் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ப்ரோ கபடி அந்த ஸ்டார்டிங் டேட்டை வெளியே வரும்போதே சொல்லியிருந்தாங்க, இன்னும் 1 வீக் அப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க அந்த அப்டேட்டே வெளிவிட்டாங்க, ஸ்டார்டிங் டேட்டை. அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா இன்னும் 1 வீக் உள்ள இந்த ப்ரோ கபடி சீசன் 9க்கான ஷெட்யூல் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நிறையவே ரூமர் சொல்றாங்க, முக்கியமா நிறைய பெரிய பெரிய வெப்சைட் எல்லாமே சொல்றது அதுதான், இன்னும் 1 வீக் மேக்ஸிமம் எந்த அப்டேட்மே இருக்காது. பட் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட், அந்த ஷெட்யூல் அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஷெட்யூல் வந்துடுச்சுன்னா அது வெறித்தனமா இருக்கும். அக்டோபர் 7 யாருக்கு மேட்சஸ் இருக்கு, அக்டோபர் 8 யாருக்கு மேட்ச் இருக்கு, டெய்லி எத்தனை மேட்ச் இருக்கு, அண்ட் சனிக்கிழமை ட்ரிபிள் கட்டர் மேட்சஸ் இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை ட்ரிபிள் கட்டர் மேட்சஸ் இருக்கா, மொத்தம் எத்தனை நாள் இந்த ப்ரோ கபடி நடக்கும், தமிழ் தலா ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு கூட விளையாட போறாங்க, ஃபர்ஸ்ட் டேயே தமிழ் தலா டீமுக்கு மேட்சஸ் இருக்கா, அடுத்தடுத்து தமிழ் தலா டீமுக்கு எப்ப மேட்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீமுமே அவங்க டீடைல வெளியிடுவாங்க அந்த ஷெட்யூல்ல. பார்க்கலாம் அவங்க பண்ற ஐப்ப வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா 1 வீக் எந்த அப்டேட்மே இருக்காது. அதுக்கப்புறம் கண்டிப்பா அப்டேட் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அவங்க ஸ்டார்டிங் டேட்டை சும்மா தான் ரிலீஸ் பண்ணல, 4-5 பேர்த்த கூட்டு வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் அப்டேட்மே அதில் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா தெரியுது இந்த ஷெட்யூல் இன்னும் 1 வீக் அப்புறம் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அக்டோபர் 7 ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 1 வீக் போயிடுச்சுன்னா கண்டிப்பா செப்டம்பர் 5 இல்லை 6 அந்த டைத்துல கண்டிப்பா இந்த ஷெட்யூல் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா அப்படின்னா ப்ரோ கபடிக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகும். மற்ற ஆடியன்ஸ் பத்தியிலையும் இப்போ ஆப்ஷன் டேட்டை இழுத்த மாதிரி அப்டேட்டே இல்லாம விட்ட மாதிரிலாம் கண்டிப்பா இந்த டைம் விட மாட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பா ஷெட்யூல் பத்தின அப்டேட் இன்னும் 1 வீக் அப்புறம் கண்டிப்பா வரும். எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, நம்ம சேனல வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன அப்டேட்காக இந்த வீடியோ மேக் பண்ண, நாளைக்கு நிறைய முக்கியமான வீடியோஸ்லாம் இருக்கு. நம்ம சேனலோட கவுண்ட் டவுன் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். மற்ற சேனல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்.